ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காரில் நம்ம கிளச் இருக்கும் பிரேக் இருக்கும் ஆக்சிலேட் இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் கிளச் பக்கத்தில் இன்னொரு பெடல் கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அதை பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்கப்பறம் மேனுவல் காராக இருந்தாலும் இருக்கும் இல்லை ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் இருக்கும் அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பெடல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இப்போ லாங் ரைடு போயிட்டுருக்கோம் டாப் கியர் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் காலு தான் இருக்கும் அந்த டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த காலந்து அந்த டெட் படலை தூக்கி வச்சோன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டிரைவர்கள் டாப் கேர் வந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளச்சுக்கு மேலே லைட்டாக கால் வைப்பாங்க அது கிளச்சு வந்து சீக்கிரம் தேம்மான் அடைஞ்சி நாசாக வைப்போம் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு படல் மேலே கால் வச்சுட்டோன்னா காலுக்கும் ரெஸ்ட்டு கிளட்சு பிளேட்டை வந்து சீக்கிரம் தேஞ்சி போகாது அது ஒரு பெனிஃபிட்டு ஆட்டோமேட்டிக் காராக இடது காலுக்கு வேலையே இல்லை அந்த நேரத்தில் தூக்கி அந்த பக்கம் டெட் படலில் வச்சுட்டோன்னா காலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த ஒரு டேனிங்லெல்லாம் வந்து திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இடது பக்கம் காலுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் தேவையில்லாத விபத்துக்களை வந்து எடுக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் அடுத்த ஒரு வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன் பாய்